ஹலோ எரிவான் ஸோ தானுவாஸ் அகாடமி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் ஸோ பிஎஸ்சி ஏஜ் ப்ரோக்ரா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் தானுவாஸ் வந்து ஆறுநூத்தி அறுபது சீட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இந்த ஆறுநூத்தி அறுபது சீட் கம்யூனிட்டி வைஸ் நமக்கு எவ்வளோ சீட்ஸ் வரும்போது அண்ட் இந்த

அறுபது சீட் பிவிஎஸ்சிக்கு நம்மளோட தானுவாஸ் வந்து ஆஃபர் பண்றதுல இந்த விசிய என்ன பண்ணுவாங்க அதாவது ஏஐ என்ன பண்ணுவாங்க ஆஃப் வந்து என்ன பண்ணுவாங்க எடுத்துப்பாங்க மாதிரி மற்ற ஸ்டேட்ல இருக்க எல்லா காலேஜஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட்ல இருந்து என்ன பண்ணிடுவாங்க பிசிஐக்கு கொடுத்துருவாங்க சோ அந்த ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் விசி என்ன பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா நமக்கு என்ன பண்ணுவாங்க ஆல் இண்டியா கோட்டாக்கான கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சீட்ஸ் இந்த சென்ஸ் டோட்டலாக விசிஐக்கு நம்ம எவ்வளோ சீட்ஸ் கொடுக்க போகிறோம் தானுவர் சைட்லேருந்து நைன்ட்டி நைன் சீட்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த நைன்ட்டி நைன் சீட்ஸ் போக பாக்கி நமக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும் ஸோ நம்மளோட ஸ்டேட் கோட்டாக்கு பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்குது அதை வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா அதுக்கப்புறமா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜென்ரல் கோட்டா அப்படின்னு சொல்லி ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சீட்ஸ் இருக்குது ஸோ இந்த நாற்பத்தி ரெண்டு சீட்ஸுமே நான் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்கேன் ஓப்பன் கேட்டகரிக்கு பதிமூணு சீட்டும் பிசிக்கு பத்து சீட்டும் பிசிஎம் பிசி முஸ்லீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டு எம்பிசி ஸ்லாஷ் டிஎன்சிக்கு ஒன்பது சீட்டு எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு எஸ்சிஏக்கு ஒன்று எஸ்டிக்கு வந்து நெல் இஃப் ஆப்ஷனல் எஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா ஒரு சீட் இருக்கலாம் பட் ஆனால் எஸ்டிக்கு வந்து நெல் தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கோட்டாக பார்க்கும் போது அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு மொத்தம் ஐநூற்றி இருபது சீட் இருக்குது சரிங்களா ஸோ இந்த ஐநூற்றி இருபது சீட் ஜென்ரல் கேட்டகரிக்கு நாற்பத்தி ரெண்டு சீட் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு நைன்ட்டி நைன் சீட்ஸ் விசிஐக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஓபன் கேட்டகரிக்கு இங்கே ஜெனரல் கேட்டகரிக்கு பாத்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஒரு சீட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஃபர் பண்றாங்க பிசிக்கு ஒன் தேர்ட்டி நைன் சீட்ஸ் பிசி முஸ்லிம்ஸ்க்கு எயிட்டீன் சீட்ஸ் எம்பிசி ஸ்லாஷ் டிஎன்சிக்கு ஒன் நாட் த்ரீ சீட்ஸ் எஸ்சிக்கு பாத்தீங்க அப்படின்னா செவன்டி எயிட் சீட்ஸ் எஸ்சிஏக்கு சிக்ஸ்டீன் சீட்ஸ் எஸ்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆறு சீட் ஓகேவா சோ இதுதான் வந்து கம்யூனிட்டி வைஸ் எப்படி வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்கன்ற டீட்டெயில் சோ உங்களுக்கு இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா சோ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் ஆர் நீங்க டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ கிள டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா டெலிகிராம் டெலிகிராம் டிஸ்கஷன் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் சனலோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நான் எல்லா வீடியோலேயுமே சொல்கிறேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லா இன்ஸ்டன்ட் அப்டேட் எல்லா நோட்ஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து நான் டெலிகிராமில் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன் ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோட்டிஃபை ஆயிக்கலாம் அதனால் டெலிகிராமில் மட்டும் கொஞ்சம் ஆன்லைனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அதர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூடியூப் இருக்கும் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணும் அப்படின்னா அல் பி ஆல்சோ போஸ்டிங் இந்த கம்யூனிட்டி டேப் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹேவ் நைஸ் டே